शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நமது காஞ்சிமகான் பகுதியில் நிறைய பிரபலங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மகாபெரியவா அனுக்கிரக அற்புதங்கள் செய்ததை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இன்றைய நம்மோட காஞ்சிமகான் பகுதியில் அனுக்கிரக சம்பவம் அப்படின்னு சொல்லாமல் பெரியவா நாட்டுக்கு நல்லது அப்படின்னு பட்டா தானே முன் வந்து அதை கட்டாயமாக செயல்படுத்துவா. அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டா தானே முன்னாடி விளக்கமும் கொடுப்பா. அந்த மாதிரி ஒரு அதிசய ஆச்சரியமான நிகழ்வை தான் இந்த பதிவில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1990 அப்போது இந்தியாவுடைய பிரதமராக சந்திரசேகர் ஆட்சியில் இருக்கார். அந்த ஆட்சி வந்து நிறைய கட்சிகளினுடைய சப்போர்ட்டில் இருந்தது. அப்போ காங்கிரஸ் கட்சியோட தலைவராக ராஜீவ்காந்தி இருந்தார். ராஜீவ்காந்தியோடைய சப்போர்ட்னால் சந்திரசேகர் ஆட்சி அமைச்சு அங்கே பிரதமராக இந்திய நாட்டை ஆண்டுட்டு இருந்தார். அந்த டைமில் ஹரியானாவில் ராஜீவ்காந்தி இருந்த இடத்த ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வேவு பார்த்தார். அவர் தற்செயலாக பண்ணதை வந்து ராஜீவ்காந்தி தப்பாக புரிஞ்சிட்டு சந்திரசேகர் தான் ஆள் வச்சு தன்னை வேவு பார்க்குறதா நினச்சி அவர் மேலே கோவப்பட்டார். இவர் கோவப்பட்டதும் சந்திரசேகர் தன்னையே சந்தேகப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவர் மேலே கோவப்பட்டார். அப்போ காங்கிரஸ் அவருக்கு தந்த ஆதரவை வந்து விலக்கிட்டாங்க. அவங்க ஆட்சி கவிழ்ந்தது, சந்திரசேகர் ஆட்சி கவிழ்ந்தது. அந்த டைமில் பிரச்சாரத்துக்காக ராஜீவ்காந்தி எல்லா இடத்துக்கும் போகிறார், தமிழ்நாட்டுக்கும் வந்தார். அந்த டைமில் துரதிருஷ்டவசமாக அவர் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டார். அப்போ காங்கிரஸுக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை இருந்தது. தலைவர் வேணும், அடுத்த பிரதமருக்கான பொறுப்பில் இருக்கிற ஒரு நல்ல ஆள் வேணும், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. அந்த டைமில் மகாபெரியவா ஒரு விஷயம் பண்ணார். அந்த விஷயத்தை திரு சோ அவர்கள் கேள்விப்பட்டு அதை ஏன் பெரியவா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்க கேள்வி அவர் மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருந்தது. சோ ராமசாமி அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியர். அவர் வந்து நடிகர் மட்டுமல்ல ரைட்டர், நிறைய நாடகங்கள் திரைப்படங்களுக்கான கதைகள் எல்லாமே எழுதியிருக்கார். 200 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கார். 14 படங்களை கதைகள் எழுதியிருக்கார், 4 படம் டைரக்ட் பண்ணியிருக்கார். நிறைய இலக்கியங்கள் படித்த அறிவு உடையவர், அரசியல் அறிவு மிக்க உள்ளவர். அவர் வந்து தன்னுடைய நையாண்டித்தனமான அரசியல் செய்திகளால் வாசகர்களை கவர்ந்தவர். அவர் பேசுகிறதே துடுக்கான பேச்சாக தான் இருக்கும். அவர் ஒரு முறை தன்னுடைய பத்திரிகை நண்பர்களோடு சேர்ந்து மகாபெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் போகிறார். அவர் போயிட்டே இருக்கிறப்ப இந்த சம்பவங்களை பற்றி பேசிகிட்டு போகிறப்ப மகாபெரியவா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு போகிறாங்க. தாம்பரம் பக்கம் போகிறப்ப இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இதை அவர் அங்கே உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு சொல்லிட்டு போகிறார். மகாபெரியவா காஞ்சிபுரம் மடத்துக்கு போயிட்டு சந்திக்கிறாங்க. அங்கே ஒரு 200-300 பேர் தரிசனத்துக்காக உட்காந்துருக்காங்க. இவங்க ஒரு 4-5 பேர் போயிட்டு இவங்களும் உட்காடுறாங்க. பெரியவா ஆசீர்வாதம்லாம் பண்ணுறார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பெரியவா சோ முகத்தையே உத்து பார்த்துட்டு, உனக்கு நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சாகணும் இல்லையா, அப்படி தெரியலன்னா உன் மூளை சும்மா இருக்காது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சோவுக்கு தூக்கி வாரி போட்டது. தாம்பரம் பக்கம்
தன்னோட காரில் வரப்ப தன் நண்பர்கள்ட்ட பேசின விஷயம் பெரியவாவுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சோ உள்பட அவர் கூட வந்தவங்க அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் பெரியவா இந்த விஷயத்தை எல்லோருக்கிட்டேயும் சொல்லணுங்கிறதுக்காகவே சோக்கிட்ட அந்த கேள்வியை கேட்டு அந்த கூட்டத்தில் 200-250 பேர் இருந்த அந்த கூட்டத்தில் அந்த விளக்கத்தை சொன்னார். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு அப்போதைய நிலைமை, அதாவது ராஜீவ்காந்தி இறந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் இமீடியட்டாக வரப்போகுது. ஸோ அந்த எலெக்ஷனில் ஒரு பிரதமர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணி அவர் பிரதமர் ஆகணும், நாட்டையே ஆள்கிற பொறுப்பு, இந்திய நாட்டையே ஆள்கிற பொறுப்பு, இந்திய நாட்டை ஆளணும் அப்படின்னா மிக தேர்ந்த ஒருத்தர் தான், அதாவது பல துறைகளையும் அனுபவ ரீதியாக கற்ற ஒருத்தர் தான் அதை ஆட்சி பண்ணணும். ஏனோதானன் ஒருத்தர் வந்து ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று அந்த கட்சியையும் பலப்படுத்தணும். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரால் தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு பெரியவா நம்பினார். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்த ஒரு பெருந்தலைவர் பிவி நரசிம்மராவ் அவர்களை வந்து பெரியவா ரெக்கமெண்ட் பண்ணினான். ஏன் அப்படின்னா அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நிறைய முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் சட்டத்துறை, சுகாதாரத்துறை, உள்துறை, வெளியுறவுத்துறை, மனிதவள மேம்பாட்டுத்துறை இப்படின்னு பல துறைகளில் அமைச்சராக இருந்திருக்கார். அவர் பொருளாதார நிபுணர். ஐநா உட்பட காமன்வெல்த் நாடுகளுக்கிடையான கூட்டுறவு தலைமையிலான விஷயங்களுக்கு எல்லாருமே இவர் தான் இந்திய சார்பில் தலைவராக பொறுப்பேற்று அந்த கூட்டங்களை வழிநடத்தினவர். இது மாதிரி நிறைய நாடுகளுடைய சுமூகமான உறவுக்கு வித்திட்டவர் அவர்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் பல்மொழி வித்தகர், நிறைய கலை இலக்கிய ஈடுபாடு உள்ளவர், கதை கவிதைகள் நிறைய நூல்களை எழுதியிருக்கார். ஸோ இந்த மாதிரியான அனுபவ ரீதியான அறிவு உள்ள ஒருத்தரை வந்து பிரதமராக்கணும்னு பெரியவா விரும்பினதுனால நரசிம்மராவை ரெக்கமெண்ட் பண்ணார். இதுதான் சோக்கு வந்து ஒரு கேள்வியாக இருந்தது, ஏன் நரசிம்மராவை ரெக்கமெண்ட் பண்ணணும், வேறு யாருமே இல்லையா அப்படிங்கிறது தான் சோவனுடைய கேள்வியாக இருந்தது. அதுக்கு பெரியவா சொன்ன விளக்கம் இதுதான், இவ்வளவு அறிவுள்ள ஒருத்தர், அதுவும் இல்லாமல் இந்திய பிரதமராக, அதாவது வட இந்தியர்களே ஆட்சி செஞ்சிட்ருந்த சமயத்தில் தென்னிந்தியர்களுக்கான ஒரு வாய்ப்பு நாம் ஏற்படுத்தி தருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவா இதை பண்ணான். ஏன்னா காமராஜர் இருந்தப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பம் காமராஜருக்கு கிடைச்சிது. ஆனால் காமராஜர் தான் அரசியல் துறவியாச்சு, அவர் அதை விட்டு கொடுத்துட்டார் வேண்டான்னு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரப்போ அதை வந்து தென்னிந்தியர் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மராவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க சொல்லி பெரியவா சொன்னார். அதன்படியே நடந்தது, 5 வருஷம் முறையான ஆட்சி நடந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மகத்தான விஷயங்களை பெரியவா நாட்டுக்கு தேவை அப்படின்னா தானே முன்ன வந்து அதை வந்து செயல்படுத்துறதில் தவறமாட்டார். இந்த மாதிரி ஆச்சரியமான சம்பவங்கள் நிறைய இருக்குது. இதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நிறைய அனுக்கிரக சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடியும். மேலும் இது போன்ற பக்தி நிறைந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.